நம்ம சிஎஸ்கே அணியில் இஷான் கிஷான் இப்போ வந்து ஜாயின் ஆக போகிறாரு. நம்ம சிஎஸ்கே இவரை ஆக்ஷனில் ஈஸியாக எடுத்துகிட்டு வர போகிறாங்க. எடுத்துகிட்டு வந்து ஒரு புதிய இடத்துல இவருக்கான வாய்ப்பையும் வந்து கொடுக்க போகிறாங்க. அது எந்த இடம், நம்ம இஷான் கிஷானாக சிஎஸ்கே எப்படி எடுத்துகிட்டு வர போகிறாங்க, இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும். 2025 ஐபிஎல் ஆக்ஷனுக்காக நம்ம சிஎஸ்கே சில முக்கியமான பவுலர்ஸை வந்து டார்கெட் பண்ணி வச்சுருக்காங்க. யார் அந்த பவுலர்ஸ், என்ன காரணமாக இவங்களை டார்கெட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க, இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுக்கலாம்னா லைக்கை கொடுத்து. ஃபஸ்ட்டு நம்ம சிஎஸ்கே டார்கெட் பண்ணி வச்சிருக்கிற பவுலர்ஸை பார்த்துடலாம். மெகா ஆக்ஷன் அப்படிங்கிறதுனால நிறைய பவுலர்ஸ் வந்து வரப்போகிறாங்க ஆக்ஷனுக்கு. ஸோ சிஎஸ்கே முக்கியமான நிறைய பவுலர்ஸை வந்து எடுத்துகிட்டு வர போகிறாங்க. நிறைய பேரை வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரீசெண்டான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. அந்த வரிசையில் நம்ம சிஎஸ்கேல பார்த்துருந்தோம், தீபக் சகார், துஷார் தேஷ்பாண்டே இவங்களை வந்து வெளியேற்றிருக்காங்க. ஸோ மறுபடியும் இவங்க சிஎஸ்கே டீமுக்கு வருவாங்களா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சந்தேகமாக வந்து இருந்துகிட்ருக்கு. இதுக்காக நம்ம சிஎஸ்கே இப்போ நிறைய முக்கியமான பவுலர்ஸை வந்து ஆக்ஷனுக்காக வந்து டார்கெட் பண்ணி வச்சிருக்காங்க. முதல் வீரராக நம்ம சமீர் காரு, ஜிடியில் ஒரு முக்கியமான பவுலராக இருந்தார் போன சீசன். பட் இந்த தடவை அவரை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஆக்ஷனுக்கு வந்திருக்காரு. ஒரு குறைவான பிரைஸ்க்கு கிடைச்சா நம்ம சிஎஸ்கே எடுத்துகிட்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கான காரணம் அவரோட பவுலிங் தான். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோ பவுலிங் வந்து பண்ணுவார். ஸோ சேப்பாக்கத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி பவுலர்ஸ் வந்து வந்தாங்க அப்படின்னா சிஎஸ்கேக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருப்பாங்க. இதன் காரணமாக இவருக்காக வந்து சிஎஸ்கே ஆக்ஷனுக்கு போக போகிறாங்க. அடுத்ததாக நம்ம சிஎஸ்கேல ஆல்ரெடி விளையாண்ட நம்ம முகேஷ் சௌத்ரி ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பவுலராக வந்து இருந்துட்டுருக்காரு. ஸோ சிஎஸ்கே இவரையும் வந்து மிஸ் பண்ண போகிறதில்ல, இவருக்காகவும் வந்து ஆக்ஷனுக்கு போக போகிறாங்க. ஆல்ரெடி ஆடலாமல வாய்ப்பு கிடைக்கல, பட் இருந்தாலும் சிஎஸ்கேக்கு தேவைப்படுவார் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் இவருக்காகவும் வந்து ஆக்ஷனுக்கு போக போகிறாங்க. அடுத்தபடியாக நம்ம சமர்ஜித் இவருக்காகவும் வந்து சிஎஸ்கே வந்து ஆக்ஷனுக்கு போகிறாங்க. கடைசி நேரத்தில் வாய்ப்பு கிடைச்சிருந்து ஒரு தரமான சம்பவத்தை பண்ணி ஒரு முக்கியமான வீரராக வந்து மாறி இருந்தார் நம்ம சிஎஸ்கேல. ஸோ இவருக்காகவும் சிஎஸ்கே வந்து ஆக்ஷனுக்கு போக போகிறாங்க. அடுத்தபடியாக வெளிநாட்டு பவுலர் ஒருத்தருக்காக வந்து போக போகிறாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முஸ்தாஃபிசர் ரஹ்மான். ஆல்ரெடி சிஎஸ்கேல தரமான சம்பவத்தை பண்ணியிருந்தார், 2 கோடி ரூபாய்க்கு உள்ளே வந்திருந்தார். பட் சிஎஸ்கேக்கு என்ன தேவையோ அதை வந்து பண்ணி கொடுத்துருந்தாரு. முக்கியமான நேரத்தில் வந்து வெளியேறி இருந்தார். இந்த தடவையும் நம்ம சிஎஸ்கே கன்ஃபார்மாக எடுத்துகிட்டு வர போகிறாங்க. நம்ம சிஎஸ்கே இப்போதைக்கு இந்த மாதிரி பவுலர்ஸாக தான் வந்து டார்கெட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கேயோட பவுலிங்லாம் நிறைய மாற்றங்களை வந்து எதிர்பார்க்கலாம் 2025 ஐபிஎல்ல. அடுத்து நம்ம இஷான் கிஷானை பார்த்துலாம். நம்ம இஷான் கிஷான் இப்போதைக்கு சிஎஸ்கே டீமில் ஈஸியாக வந்து ஜாயின் ஆக போகிறாரு. நம்ம சிஎஸ்கேக்கு ஒரு முக்கியமான ஸ்டார் விக்கெட் கீப்பர் வந்து தேவை. நம்ம இஷான் கிஷான், கேஎல் ராகுல், ரிஷப் பண்ட் அப்படிங்கிற மாதிரி டார்கெட் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட், கேஎல் ராகுல் இவங்க ரெண்டு பேருமே அதிக தொகைக்கு வந்து போவாங்க. நம்ம இஷான் கிஷானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 கோடி ரூபாய்க்குள்ளே வந்து இருப்பார். ஸோ எல்லாருமே டார்கெட் பண்ண போகிறது நம்ம ரிஷப் பண்ட், கேஎல் ராகுல தான் வந்து பண்ண போகிறாங்க. பட் ஆக்ஷன்லாம் நம்ம சிஎஸ்கே இவரை வந்து ஈஸியாக எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இவர் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா நம்ம சிஎஸ்கேல ரெண்டு இடத்துல இவருக்கான வாய்ப்பு வந்திருக்கு. ஓப்பனிங் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய சான்ஸ் இருக்குது. நம்ம கான்வேக்கு ஒருவேளை இன்ஜுரி ஏற்பட்டால் அந்த இடத்துல ஒரு பேக்கப் வீரராக வந்து இருக்க போகிறாரு. இதுக்கு முன்னாடி நம்ம மும்பையில் வந்து ஓப்பனிங் பண்ணியிருக்காரு. ஸோ சிஎஸ்கேலும் ஓப்பனிங் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மிடில் ஆர்டர்லையும் இவரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி மிடில் ஆர்டர்ஸில் வந்து விளையாண்டு கொடுத்துருக்காரு, அது ரெடியாக வந்து விளையாடுவார். தலதோனிக்கும் இஷான் கிஷானுக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே டார்கெட் பண்ணி வச்சிருக்கிறது இஷான் கிஷானை தான். இப்போதைக்கு ஆக்ஷன் வந்தார் அப்படின்னா தட்டி தூக்கிடுவாங்க நம்ம சிஎஸ்கே. குறைவான பிரைஸில் ஒரு தரமான சம்பவத்தை பண்ணணும் அப்படின்னா நம்ம இஷான் கிஷானை எடுத்துகிட்டு வந்து ஒரு தரமான சம்பவத்தை நம்ம சிஎஸ்கே பண்ணலாம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இஷான் கிஷானை சிஎஸ்கே எடுத்துகிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குது? ஆக்ஷனுக்காக சிஎஸ்கே டார்கெட் பண்ணி வச்சிருக்கிற வீரர்களாக இருக்கட்டும், இதை பற்றின கருத்தை மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.